பெரியார் என்றால் சாதிய எதிர்ப்பாளர், பெரியார் என்றால் ஆணாதிக்க எதிர்ப்பாளர், பெரியார் என்றால் மூடநம்பிக்கை எதிர்ப்பாளர், அவர்தான் பெரியார். இந்த மூன்றும் இன்றைக்கும் தேவை. ஆகவே பெரியார் இன்றைக்கும் தேவைப்படுகிறார். சாதியத்தை எதிர்த்து அவர் அற்புதமாக முழங்கினார். ஆதாரத்துடன் எதிர்த்து பேசினார். பிறப்பின் அடிப்படையில் சாதியின் பெயரை சொல்லி பலரை தாழ்த்தியதை ஒடுக்கியதை கண்டு அவர் வெகுண்டு எழுந்தார். நயம்பட மக்களுக்கு எடுத்து சொல்லி அவருடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பினார். அவர் சொன்னார், இது என்ன கொடுமை, பிராமணர் எனப்பட்டவர் பிரம்மாவினுடைய கடவுளுடைய சிரசிலிருந்து உதித்தவர், சத்திரியர் தோளிலிருந்து உதித்தவர், வைசியர் தொடையிலிருந்து உதித்தவர், சூத்திரர் பாதத்திலிருந்து உதித்தவர் என சொல்கிறார்களே, அப்படியென்றால் இவர்கள் யாரும் ஒழுங்காக பிறக்கவில்லை, ஒழுங்காக பிறந்தவர் பஞ்சமர்தானோ என அவர் கேலியாகவும் அதே நேரத்தில் அர்த்தபாவத்தோடும் கேட்டார். இத்தகைய படிநிலை சாதிய கட்டமைப்பு இந்த துணை கண்டத்தினுடைய வளர்ச்சியையே முன்னேற்றத்தையே கெடுத்தது. ஒரு புதைகுழியில் கொண்டு போய் இந்த மாநிலர்களை சிக்க வைத்தது. ஆகவேதான் இந்த சாதிய கட்டமைப்பையே தகர்த்து ஏறிய வேண்டும் என்று அவர் கொந்தளிப்போடு பேசினார். இன்னும் கூட அவர் சொல்லுவார், நடப்பு ஆதாரத்தை வைத்து சொன்னார், இந்த தீண்டாமை எனப்பட்டது மனிதர்களை நரகளை விட கேவலமாக பாவிக்கிறது என்றார். ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், என்ன ஐயா சொல்ல வருகிறீர்கள், எப்படி ஐயா? மனிதன் நடந்து போகிறான், எதிர்பாராமல் அவருடைய பாதத்திலே நரகள் பட்டுவிட்டது என்றால் என்ன செய்வான்? ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து அந்த பாதத்தை மட்டும் கழுவிவிட்டு நடந்து போவான். ஆனால் தீண்டத்தகாதவன் என்று கற்பிதமாக இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சில பேருடைய உடல், அதில் ஒரு அங்கம் இவர்கள் மீது பட்டுவிட்டால் பாதத்தை மட்டுமல்ல பாதாதி கேசம் வரை குளித்து சுத்தப்படுத்துகிறான். அப்படியென்றால் அந்த மனிதர்கள் நரகளை விட கேவலமானவர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். அப்படித்தான் அன்றைக்கு இருந்தது. தொட்டால் தீட்டு மட்டுமல்ல பார்த்தாலே தீட்டு என சொன்ன காலம் அன்றைக்கு இருந்தது. அதைத்தான் அவர் வன்மையாக வலிமையாக தட்டி கேட்டார். அது மட்டுமல்ல, இந்த படிநிலை சாதியம் என்பது ஒரு வினோதமான நிலையை உருவாக்கியது. எனக்கு மேலே இருப்பவர்கள் எனது சிரசிலே கால் வைத்து என்னை அழுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதே நேரத்திலே எனக்கு கீழே சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய சிரசிலே என்னுடைய காலை வைத்து நான் அழுத்தி கொண்டிருக்கிறேன் என்று திருப்திப்படுகிற மனோநிலையை இடைநிலை சாதியினருக்கு தந்தது. இந்த இடைநிலை சாதியினர் அதிலே ஆனந்தம் கொள்கிற அந்த மனோபாவத்தை அவர் வேதனையோடு கிண்டல் செய்தார். இது என்ன கொடுமை, உன்னை ஒருவன் அழுத்தி கொண்டிருக்கிறானே என்று நீ கிளர்ந்தெழாமல் இருக்கட்டும், நான் அழுத்தவும் ஒரு ஆள் இருக்கிறானே என்று நீ புலகாங்கிதம் கொள்கிறாயே மனிதா, இது எவ்வளவு கேவலம் என அவர் சொன்னார். அதை இன்னும் அழகாக சொன்னார், பறையன் பட்டம் ஒழியாமல் சூத்திரன் பட்டம் ஒழியாது. ஆகவே இது ஒரு முக்கியமான செய்தி, இன்றைய தமிழகத்திற்கு ஏற்ற செய்தி என்று நான் நினைக்கிறேன். காரணம், இன்றைக்கு நம்முடைய கிராமப்புறங்களிலே நம்முடைய பட்டியல் சாதி மக்களை விதவிதமாக ஒடுக்குகிற தீட்டின் பெயரால் தீண்டாமன் பெயரால் விதவிதமாக அடக்கி ஆளுகிற கொடுமைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் பச்சையான கொடூரமான வடிவம் சாதி ஆணவ படுகொலைகள். அதிலே நேரடியாக கொடூரமாக பாதிக்கப்படுவது நம்முடைய பெண் இனத்தவர். ஆகவே இந்த நிலைமையை எடுத்து சொல்லி ஒட்டுமொத்தமான சாதியமும் தொலைந்து போக வேண்டும், ஒழிந்து போக வேண்டும், அதுதான் தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான சமூக விடுதலை என சொல்ல
பெரியார் இன்றைக்கும் தேவைப்படுகிறார். நான் சொன்னேன், பெரியார் என்றால் ஆணாதிக்க எதிர்ப்பாளர் என்று. நான் ஒரு நூல் எழுதினேன், பெரியாரின் பெண்ணியம் என்று. அவருடைய பெண்ணிய சிந்தனை குறித்து நான் செய்த ஆய்வினுடைய முடிவு என்னவென்றால், அவருடைய பெண்ணிய சிந்தனை என்பது மெல்ல மெல்ல வளர்கிற நிலவு அல்ல, எடுத்த எடுப்பிலேயே முழுசாக தோன்றுகிற சூரியன் என்று நான் ஒரு கணிப்பு செய்தேன். காரணம் என்னவென்றால், 1930களின் துவக்கத்திலேயே அவருடைய பெண்ணிய சிந்தனை என்பது பரிபூரணமாக இருந்தது, முழு சூரியனாக இருந்தது. ஆகவேதான் அந்த கணிப்புக்கு வந்தேன். நீங்கள் எதிர்பார்ப்பீர்களா, அந்த 1930களிலேயே பெண் கல்வியை பற்றி மட்டும் அவர் பேசவில்லை, பெண்ணுக்கு வேலை வேண்டும், வீட்டுக்குள்ளே முடங்கிவிடக் கூடாது என்று மட்டும் அவர் பேசவில்லை, பெண்ணுக்கு போலீஸ் உத்தியோகமும் தர வேண்டும் என 1930களின் துவக்கத்திலேயே அவர் சொன்னார். அவர் அழகாக சொன்னார், போலீஸை கண்டு திருடர்கள் ஏன் பயப்படுகிறார்கள், அவர் ஆண் என்கிற காரணத்தினாலா, அல்ல, அவர் கையிலே துப்பாக்கி இருக்கிறது என்கிற காரணத்தினால். பெண் கையிலே துப்பாக்கி கொடுத்துப்பார், அந்த பெண் போலீஸை கண்டும் கொள்ளைக்காரன் மிரளுவான், திருடன் மிரளுவான் என சொன்னார். அவர் அன்றைக்கு சொன்னது இப்பொழுதுதான் நடப்புக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், அவர் எந்த அளவுக்கு ஒரு முழுமையான பெண்ணியவாதியாக எடுத்த எடுப்பிலேயே தோன்றினார் என்று. இன்னும் விதவிதமாக அவர் பேசியிருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி, ஆண்மை ஒழிய வேண்டும் என அவர் ஆரம்பித்தது. இந்த சொல்லாடலை கேட்கிற எவருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்க. ஏன் அப்படி சொன்னார் என்றால், பெண்மை ஒழிய வேண்டுமென்றால் ஆண்மை ஒழிய வேண்டுமென்றார். பெண்மை என்றாலே மெல்லியவள், பூ போன்றவள், பலகீனமானவள் என்பதை இப்படி நாசுக்காக ஆணாதிக்க சிந்தனை வெளிப்படுத்தியது. அத்தகைய பெண்மை ஒழிய வேண்டுமென்றால் ஆண்மை ஒழிய வேண்டும், பெண்ணை இப்படி பலவீனமானவளாக சித்தரிப்பது என்பது ஆணாதிக்க ஆண்மை சிந்தனையிலிருந்து வெளிப்படுவது. ஆண்மை என்றால் பலம், பெண்மை என்றால் பலவீனம். ஆண்மை பலம் என்கிற அந்த சிந்தனை ஒழியும் பொழுது பெண்மை பலவீனம் என்கிற குருட்டு சிந்தனையும் மடியும் என்று அவர் சொன்னார். இப்படி மிக பரந்த அளவுக்கு அவர் சிந்தித்தார். நான்லாம் வந்து ஆச்சரியப்பட்டேன், 1930களில் அவர் எழுதினார். அவர் பெண்களை பார்த்து பெண்கள் மாநாட்டில் கேட்டார், ஏங்க இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த சேலையை கட்டிக்கிட்டே இருக்க போகிறீங்க, அந்த மாறாப்பை மறைப்பதிலேயே ஒரு கை, இப்படி உங்களுக்கு அதே எந்நேரமும் வேலையாக இருக்குதே, நீங்கள் எப்படி வந்து பொது வாழ்வுக்குள்ளே வர முடியும், எப்படி ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் எல்லா பணிகளிலும் ஈடுபட முடியும், ஆண்கள் என்ன பண்ணாங்க, அந்த காலம் போலவே தானே இருக்காங்க, அவங்க தங்களுக்கு ஏற்ற வசதிக்காக என்ன பண்ணாங்க, வேட்டியை மாற்றி பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, இல்லை நாங்கள் வேட்டி தான் கட்டி தீர்வோம் என்று சொன்னாங்களா, அதே போல நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், அனைத்து பணிகளிலும் ஈடுபட வேண்டும், உங்களுடைய வேலைக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய உடை மாற்றமும் வேண்டும் என சொன்னார். இன்னும் கூட சொன்னார், இன்னும் கூட அது நடைமுறைக்கு வரல. அந்த காலத்தில் ஆண்களும் கட்டுக்குடுமி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் வேலைக்கு போகும்போது எல்லாம் ஜெர்மன் டே தினசரி அதை போய் காயை விட்டு தெரிய முடியுமா, கிராமப்புற நிலப்பருவத்து வாழ்வுக்கு வேணால் கட்டுக்குடுமி பிரயோஜனப்படும், நகர்ப்புற தொழில் சார்ந்த வாழ்வுக்கு அது பயன்படாது என்று கிராப்பு வெட்டிக்கிட்டாங்கல்ல. அப்படி என்றால் கிராமப்புற வாழ்விலே இருந்த அந்த கூந்தல் முறை அழிந்து நகர்ப்புற இந்த தொழிற்சாலை முறை வாழ்வுக்கு ஏற்ற அந்த கிராப் வெட்டுகிற முறை பெண்களுக்கும் வர வேண்டும் என சொன்னார். இப்படி 1930களிலேயே யோசிச்சார். உண்மையிலேயே தாய்மார்கள் பெரியாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. உயர்ஜாதி தாய்மார்களையும் சொல்லுவேன், பெண்களையும் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்தில் குறிப்பாக பிராமண குலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, கணவன் இறந்துட்டான்னா, அதுவாக இளம் பெண்ணாக இருந்தால் கூட
மொட்டையடிச்சு மூளையில் உட்கார வச்சிருவாங்க, வெள்ளையாடை உடுத்தி. அந்த விதவை கோலம் கொடூரமானது, அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். அதனால தான் அன்றைக்கு பெண்களில் ஒரு பகுதியினர் அவருடைய அந்த சேவையை உணர்ந்து அவரை பெரியார் என அழைத்தார்கள். அந்த பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தான். மூன்றாவதாக நான் சொன்னேன், பெரியார் என்றால் மூடநம்பிக்கை எதிர்ப்பாளர். அது இன்றைக்கு எவ்வளவு தேவை என்பதை தயவுசெய்து எண்ணி பாருங்கள். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, 365 நாட்கள் ஒரு ஆண்டுக்கு என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்முடைய நாட்காட்டி என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதிலே சுப முகூர்த்த நாள் சராசரி ஆக பொதுவாக ஆண்டுக்கு 50 நாட்கள் தான், மீதி 315 நாட்களும் கெட்ட நாட்கள் ஐயா, அப்படி தான் போட்டு வச்சுருக்காப்புல. இதனுடைய விளைவு என்ன? தமிழ்நாட்டிலே தொழிற்சாலைகள் வருகிறதோ இல்லையோ, கல்யாண மண்டபங்கள் பெருகிவிட்டன, அதனுடைய ரேட்டும் கூடி போச்சு. பொண்ணை நிச்சயப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, மாப்பிள்ளையை நிச்சயப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, கல்யாணம் என்றால் முதலில் மண்டபத்தை நிச்சயப்படுத்து என்கிற நிலை வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவும் எதிலே இருக்கிறது என்றால், இதுதான் நல்ல நாள், அதிலே திருமணம் முடித்தால்தான் வாழ்வு நலம் பெறும் என்கிற நம்பிக்கை. மார்க்சியர்களாகிய நாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்தான். ஆனால் மக்களிடம் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை புரிந்து கொண்டிருப்பவர்கள் இந்த முதலாளித்துவ சமூகம் தருகிற அழுத்தங்களின் காரணமாக, சோகங்களின் காரணமாக, துன்ப துயரங்களின் காரணமாக மனிதர்கள் சக மனிதர்களை நம்ப முடியாத நிலை இருக்கிற காரணத்தினால் அமானுஷ்யத்தை, கடவுளை நம்புகிறார்கள் என்பதை மார்க்சியர்களாகிய நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், கடவுள் நம்பிக்கையாளர்களை பார்த்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் மீது பாரத்தை போடுறீங்க, எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் கடவுள்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்த நல்ல நாள் கெட்ட நாளில் ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்க? நல்ல நாளில் கல்யாணம் பண்ணால் அப்போ எல்லாமே நல்லதாகிடுமா? அப்போ கடவுள் வகுத்தது என்னாகுது? யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட முரண். அதே போல தான் இந்த கிரகங்கள் மீது வைக்கிற நம்பிக்கை, ஜோதிடத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. எப்பா இந்த செவ்வாய் வருவாயின்னு சொல்லி, செவ்வாய் தோஷம்னு சொல்லி இன்னொரு புறம், செவ்வாய்க்கிழமையும் மிக மோசமான நாளாக கருதி ஒரு நல்ல காரியம் எதுவும் நடக்காது. பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய் தோஷம் என்ன விளையாட்டு விளையாடுகிறது என்பதை பலரும் இன்னும் உணராமல் இருப்பது மிகுந்த வேதனை. இத்தகைய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து மிக விரிவாக தமிழகத்திலே பேசியவர் தந்தை பெரியார் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படியெல்லாம் பேசினால் தனக்கு ஓட்டு கிடைக்காது என்கிற காரணத்தினால்தான் அவர் தேர்தல் அரசியலில் இறங்காமல் இருந்தார். இந்த சிவில் சமூகத்திலே, இந்த குடிமை சமூகத்திலே என்னுடைய பிரச்சாரத்தை செய்வேன், அது போதும், அதுதான் முக்கியம் என்று அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். ஆனால் அதை ஒரு நல்ல காரியத்திற்குத்தான், இத்தகைய மூட நம்பிக்கை எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்வதற்குத்தான் பயன்படுத்தினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நிலைமை மிக மோசமாக இருக்கு. பெரும் அரசியல் தலைவர்களே தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, தங்களுடைய அரசியல் நல்ல அரசியலில் சில தாங்கள் எதிர்பார்ப்பது நடக்க வேண்டும் என்கிற காரணத்தில் என்பதற்காகவே யாகங்களை நடத்துவது என்பதும், அதற்காக கோவில் குளங்களுக்கு செல்வது என்பதும் சர்வசாதாரணமாக நடக்கிறது. அதை பார்க்கிற மக்களுக்கு என்ன எண்ணம் தோன்றும்? ஆகா, அந்த அமைச்சரே, ஆகா இந்த தலைவரே யாகம் செய்கிறாரே, யாகம் செய்தால் அவருக்கு இந்தந்த பதவிகள்லாம் கிடைக்கும் என நம்புகிறாரே, நாம் ஏன் நம்முடைய நோக்கத்திற்காக செய்யக்கூடாது என்கிற எண்ணம் வருகிறது. இன்னும் கொடூரமான மூட பழக்க வழக்கங்கள், பெரியார் இவ்வளவு பணி ஆற்றிய பிறகும் கூட இன்றைக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டிலே? நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையில் தேங்காய் உடைக்கிறது, சாமியாடிகள் அவங்க அனைவரையும் பெண்களையெல்லாம் படுக்க வச்சு அவங்க மேலே ஏறி நடக்கிறது, இந்த கொடூரங்கள் எல்லாம் நடக்குது. இது விஞ்ஞான விரோதமானது மட்டுமல்ல, மக்களே என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுடைய கடவுள் நம்பிக்கை கூட எதிரானது. கடவுளை நம்புகிறவர்கள் ஏன் இந்த சாமியார்களை நம்புகிறீர்கள், இத்தகைய வேலைகளை செய்வோர்களே?
இன்றைக்கு சாமியார்கள் சங்கமானது தங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய போலி சாமியார்கள் இத்தனை பேர் என்று பட்டியல் போட்டு சொல்லுகிற நிலைமை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்து களம் காண வேண்டிய பணி இன்றைக்கும் இருக்கிறது, உண்மையிலே இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அதற்கும் பெரியார் தேவைப்படுகிறார். ஆகவே நான் மீண்டும் சொல்கிறேன், பெரியார் என்றால் சாதிய எதிர்ப்பாளர், பெரியார் என்றால் ஆணாதிக்க எதிர்ப்பாளர், பெரியார் என்றால் மூடநம்பிக்கை எதிர்ப்பாளர். அந்த பெரியார் இன்றைக்கும் தேவைப்படுகிறார். ஏன், முன்பை விட இன்றைக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறார். ஆகவேதான் அவரை நாம் நினைவு கூறுகிறோம். அவரை நினைவு கூறுவது அவருக்காக அல்ல, நமக்காக, நமது எதிர்காலத்திற்காக. நன்றி, வணக்கம்.